எக்ஸலண்ட்டு சும்மா பேசலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னமய கோஷம் சரி இது என்ன கோஷம் அப்படிங்கிறது என்னன்றது அதுக்குண்டான மூலம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் பதஞ்சலி அப்படின்ற ஒரு முனிவர் இருக்கார் அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்தார் அவர் யோகா சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருக்கார் அதில் யோகம்னா என்ன என்னென்ன யோகங்கள் இருக்குது அதில் பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு அது வந்து சான்ஸ்கிர்டில் இருக்குது ஸோ அந்த பாடல்களுக்கு விளக்கம் ஓஷோ கொடுத்துருக்காரு அந்த ஓஷோ வந்து பேசியிருக்காரு அந்த பேசிய விஷயங்களில் தமிழில் வந்து ஒருத்தர் வந்து மொழிபெயர்த்து ஒரு ஏழு எட்டு புக்காக இருக்குது பதஞ்சலியின் யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தினுடைய பேர் ஓஷோவனுடைய பொம்மை போட்டுருக்கோம் கண்டிப்பாக முடிஞ்சால் எல்லோரும் வாங்கி பாடிங்க ஸோ அதில் இருக்கின்ற விளக்கங்கள தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பதஞ்சலி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த உடல் நம்மளுடைய உடல் அப்படின்றது வெறும் உடல் மட்டும் இல்லை ஐந்து கோஷங்களாக ஆனது ஐந்து கோஷங்கள் அப்படிங்கிறது அடுக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அது கண்ணுக்கு தெரிந்த ஒரு அடுக்கு மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அடுக்குகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ முதலாவதாக இருப்பது அன்னமய கோஷம் நம்ம கண்களால் எதையெல்லாம் பார்க்குறோமோ அது அன்னமய கோஷம் இப்போ நம்ம ஒரு ஆடு மாடு கோழி குதிரை இதெல்லாம் பார்க்குறோம் எதிரில் ஒரு மனுஷனை பார்க்குறோம் ஒரு மரம் செடி கொடியை பார்க்குறோம் இது எல்லாமே என்ன அப்படின்னா அன்னமய கோஷம் அடுத்தது பிராணமய கோஷம் மனமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு ஐந்து கோஷங்களாக இருக்குது ஐந்து அடுக்குகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக இது மனிதனுக்கு இந்த ஐந்து அடுக்குகள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேப் கொடுத்துருக்கார் யார் பதஞ்சலி கொடுத்துருக்காரு மேப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவினுடைய மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வாகனத்துலேருந்து சேட்டலைட்டில் இருந்து அது இந்தியான்னு ஒரு வடிவம் இருக்கும் ஆனால் நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வடிவம் தெரியாது இப்போ நான் வந்து சென்னையில் நிற்கிறேன் எங்கே பா கையில் மேப் வச்சுக்கிறேன் இந்தியா எங்கே இருக்குது எங்கே காணும் அப்படின்னு சொன்னோம்னா தெரியாது ஏன்னா இந்தியாங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த கோஷங்கள் அப்படிங்கிறது ஒரு மேப் அப்படின்னு சொல்கிறார் இந்த மேப்பை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைய முடியும் ஆனால் பக்கத்தில் போக போக நம்ம அந்த மேப்பில் உண்மையில் மறைஞ்சி போயிடுவோம் அதனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மேப் ஒரு கைட்லைன் அப்படின்னு மட்டும் நம்ம வச்சுக்கணும் நம்ம இதை உணர முயற்சி பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்னமய கோஷம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஓகே அன்னமய கோஷம் அப்படின்னா என்னன்னா அன்னம் என்றால் உணவு அப்போ உணவு உண்பதினால அந்த உணவில் இருக்கிற பொருட்களால நமக்கு ஒரு உருவம் கிடைச்சிருக்கு அந்த உருவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த உடல் இருக்குது அப்படின்னா இந்த உடலில் நம்ம என்னென்னலாம் கை கால் ஒவ்வொன்றும் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே எப்படி வந்துச்சு நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து வந்துகிட்ருக்கு ஆரம்பத்தில் இந்த உடலுக்கு உடல் அப்படிங்கிறது அம்மாவனுடைய வயிற்றிலருந்து அம்மாவுக்குண்டு அம்மா என்ன சாப்பிட்டாங்களோ அந்த உணவுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு உருவத்தை உ உருவாக்கிட்டோம் இந்த உலகத்தில் பிறந்த வாட்டி நம்ம அப்பப்போ சாப்பிட்ற உணவால் ஏற்கனவே இருக்கிற சில விஷயங்கள் நம்ம உடம்புலேருந்து கழிந்து போய் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து ஒரு புதிய பாட்டு வந்து உருவாகி அது வந்து தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு உடம்பு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி நமக்கு கிடச்சிருக்கு சரி இந்த ஐடென்டிட்டியில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த உணவில் இது இது தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன சார் நன்மை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஒரு உணவு நான் இன்னைக்கு சாப்பிட்ற உணவு இன்னும் எவ்வளவு நாளைக்கு என் உடம்புல ஒரு பாட்டாக இருக்கும்ன்றதை என்னால் முடிவு பண்ண முடியாது இப்போ நான் இன்றைக்கி சாப்பிட்ற ஒரு உணவு அது ஒரு வருஷம் வரைக்கும் வரலாம் ஒரு மாதம் வரைக்கும் வரலாம் நம்ம க சாப்பிட்றோம் காலையில் சாப்பிட்றோம் அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வந்து கழிவுகளாக வெளியேற்றுறோம் ஆனால் என்னென்னா எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் பகுதி கழிவுகளாக வெளியேற்றப்படுகிறது ஆனால் மீதி பத்துலேருந்து இருபது பர்சன்ட்டு இல்லை இன்னும் கம்மியான பர்சன்ட்டு என்னாகுது அப்படின்னா நம்ம உடம்புலையே தங்கிடுது எவ்வளோ நாளைக்கு தங்குது அது போய் சேர்கிற இடத்த பொறுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் எலும்பாக போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் எலும்புனுடைய வளர்ச்சியாக போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கும் இல்லைங்களா ஒரு எலும்பு மனிதனுடைய எலும்பு அப்படிங்கிறது என்னாகும் கடைசி வரைக்கும் அது உருவாயிடுச்சு அப்படின்னா அதுவும் நிறைய நாள் இருக்கும் எலும்பு மஜ்ஜை அப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய வா லைஃப் எலும்பளவுக்கு இருக்காது ஆனால் எலும்பை விட கொஞ்சம் கா காலத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாளத்துக்கு இருக்கும் ஆனால் உடலில் இருக்கிற மற்ற பாத்தெலாம் பார்த்திங்கன்னா அதை விட கம்மியான லைஃப் இருக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஒரு உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய உடலாக இருக்கிறது அந்த உடல் பகுதி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு நல்லதாக இருந்தால் அந்த உணவுலேருந்து உருவாக்கக்கூடிய பகுதி என்னாகும் அப்படின்னா நம்மளை நல்லபடியாக வச்சுக்கணும் நான் சாப்பிட்ற உணவு கெட்ட உணவு விஷத்தன்மை சா வாய்ந்த உணவாக இருந்தது அப்படின்னா அதனால் உருவாக்கப்படுகின்ற ஒரு உடலுடைய பகுதி என்னாகுது அப்படின்னா ஏன்னா டேஞ்சராக இருக்குது உடல் வலியை கொடுக்குது இப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேன்சர்னு சொல்கிறோம் கேன்சருங்கிறது எங்கே வருது வெளியே இருந்து வரல நான் நான் சாப்பிட்ற உணவுலேருந்து ஒரு புண்ணு உருவாகி அந்த புண்ணு டெவலப் ஆகி அதிலருந்து கிருமி உற்பத்தி ஆகி அந்த கிருமி ரத்தம் ஃபுல்லாக போய் கலந்து மறுபடியும் என்ன ஆயிடுது அது கேன்சர்னு மாறுதுன்னு சொல்கிறாங்க இதனால் தான் உண்ணும் உணவு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அந்த காலத்தில் பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாரும் உண்ணும் உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரொம்ப தூய்மையான உணவு சாப்பிடணும் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து சொன்னாங்க இறைவழியில் போகிறவங்க நீங்கள் இந்தந்த இந்த இந்த இந்தந்த உணவு மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு ஏன் சொன்னாங்க ஏன் இந்த உணவு நம்மளுடைய உடலாக ஒரு பகுதியாக மட்டும் மாறல அந்த உடலுக்குள்ளார ஒரு பகுதியாக மாறி அதுக்கு அந்த உணவுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளையும் அது பண்ணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தியானத்தில் உட்காரணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் உக்காரணுன்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அவர் சாப்பிட்ற உணவை அவருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா பத்து நிமிஷம் கூட உட்கார முடியாது என்னாகும் உடம்பு டைட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவரால் உட்கார முடியாது உடம்பு லகுவாக இருக்கும்போது என்ன ஆகுனா எவ்வளோ நேரம்னாலும் உட்கார முடியும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுங்கிறது நம்ம சாப்பிட்ணும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம் கொரோனான்னு ஒரு வைரஸ் கிருமி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் அது கண்ணில் பார்க்க முடிய மாட்டானா பார்க்கவே முடியாதுன்றோம் கண்ணில் பார்க்க முடியாத ஒரு ஒரு உயிரி ஒரு வைரஸ் அப்படிங்கிறது நம்ம உடலில் எவ்வளோ பிரச்சனையை கொடுக்கும் போது நம்ம சாப்பிட்ற உணவுங்கிறது கண்ணுக்கு பார்த்து சாப்பிட்றோம் அந்த சாப்பிட்ற உணவை எதை வேணாலும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடாம நம்ம உடல் மொழியை அறிஞ்சு நம்ம உடல் சொல்லும் நம்ம சாப்பிட்ற சில பொருள் வந்து இல்லைப்பா சரியில்லை அப்படின்னா நமக்கு சில உபாதைகள் மூலமாக வெளிக்காமிச்சி கொடுக்கும் அதையெல்லாம் நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணி அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை முதல்ல அவாய்ட் பண்ணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய கு குறிக்கோளுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளால் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஸோ இவ்வளோ ஏன் சொல்கிறார் அப்படின்னா ஒருவர் வந்து உடலை மடக்கி வளைத்து ஹடயோகம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி இல்லை நான் வந்து உயர்ந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி நான் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு முயற்சி பண்ணும் அப்படின்னு பண்ணுறதுனால இருந்தாலும் சரி அன்னமய கோஷம் இந்த உடலை உற்பத்தி செய்கிறது அந்த உணவு நீ சாப்பிட்ற உணவில் சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரும்போது தான் உன்னால் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை சொல்கிறார் சரி ஆனால் இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மேலடா எல்லாமே அறுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை எல்லாம் சதம் இருக்குது ரத்தம் இருக்குது இதுக்கு மேலே என்ன இருக்குது அஞ்சு கோஷம் மண்ணாவது அப்படின்ற ஒரு எண்ணம் உடல் மட்டும்தான் நான் பார்க்குறது மட்டும்தான் நான் அப்படின்னு போது என்னாகும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய உடல் பாரமாக ஆகும் உடலே பாரமாக இருக்கும் சந்தோஷமாகவே இருக்காது சந்தோஷமாக இல்லைன்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் சந்தோஷத்தை வெளியே தேட ஆரம்பிப்போம் வெளியே என்ன பண்ணுவோம் நான் நிலம் வாங்கி போட்டிருக்கேன்ப்பா எனக்கு நான் போகிறவங்கள்ட்டெல்லாம் சொல்லணும்ல நான் வந்து நிலம் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே அங்கே யாருமே வாங்கினதில்ல அப்படின்னு சொல்லும்போது கேட்குறோம் அப்படியா ஐயோ பெரிய விஷயமாச்சே அப்படிங்கும்போது அப்போ எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்போது என்ன பண்ணுறேன் இந்த இந்த உடலை உடல்தான் நான் நினைக்கும்போது இந்த பிரச்சனை வந்துடும் ஏன்னா இந்த உடல் தான் நான் சொல்லும்போது இது ஒரு எல்லை உண்டு சின்னது இந்த உடல்ன்றது ரொம்ப சின்னது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாள் அதுக்கு சந்தோஷம் போயிடும் என்ன அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நமக்கு மன வருத்தம் உண்டாகும் அதுக்காக என்ன பண்ணுவோம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது இதில் இன்பம் இருக்குமா அதில் இன்பம் இருக்குமா அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிக்கும் இன்னொன்று என்னாகும் பெயர் சொல்லும்படி வாழணும்பா பேர் சொல்லும்ப்டே பேரை நிறுத்தணும் ஏழ்நூறு கோடி பேரும் பேரை நிறுத்தணும் அப்படின்னா அந்த பூமியை பழந்து கட்டிகிட்டு போயிடுவாங்க யோசிச்சு பாருங்கள் பேர் சொல்லும்படி வாழணும் வாழணும்னு சொல்லி இந்த பூமியை அழித்தவர்கள் கோடான கோடி பேரும் இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க இந்த பூமி வாழவே வந்து த லாய்க்கெலாம் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் ஏன் காரணம் ஒவ்வொருத்தரும் நான் பேர் சொல்லும்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த உலகமே வாழ தகுதியற்றதாக மாறுது இன்னொன்று என் மதமே உயர்ந்தது இயேசு தான் உயர்ந்தவர் அல்லா தான் உயர்ந்தவர் கிருஷ்ணர் வந்து இறங்கினார்னா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க ஒருத்தர் வந்து ஒரு பணக்காரனுக்கு ஏழையினுடைய பசி தெரியவே தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் காலையில் எந்திரிக்கிறான் நல்லா சாப்பிட்றான் சாப்பிட்ட உடனே என்ன தெரியுங்களா அவனுக்கு திருப்தி வந்துடும் அவனுடைய எண்ணத்தில் என்ன தோணுன்னா எல்லோரும் எப்படியாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்பான் உண்மையாலுமே பசியோடு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவனுக்கு தெரியாது அவனுக்கு அக்கறையும் கிடையாது அது அப்படியே இங்கே போடுங்க என் மதமே உண உயர்ந்தது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா என்ன அர்த்தம் அவனுக்கு திருப்தி இல்லைன்னு அர்த்தம் என்னுடைய மதம் தான் உயர்ந்தது அப்படின்னா அவன் உண்மையாலுமே அந்த மதத்தால் நல்ல சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தான் அப்படின்னா அவன் வெளியே போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே ஏன்னா அவன் சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அவன் நினைப்பான் அவன் சந்தோஷமாக இல்லாதவன் தான் என்ன நினைப்பான் அப்படின்னா எல்லோரும் நம்மளை மாதிரியே கஷ்டப்பட்டுருப்பானுங்க போல இருக்குது அதனால் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மரம் தான் சேர்ந்துரு ஓ மரம் தான் சிவன் தான் பெருசு அல்லாதான் பெருசு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க இன்னொன்று ஆப்போசிட்டாக போவாங்க எப்படி போவாங்க கடவுளாவது புடலங்காய் கடவுளும் உள்ள ஒரு மண்ணும் கிடையாது உன்னால் கொள்ளடிக்க முடிஞ்சால் கொல்லடி என்ன கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் கொள்ளடி போலீஸுக்கு தெரியாமல் கொள்ளடி உன்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும் இப்படி ஒரு எண்ணம் வந்துடும் அப்போது உடலே நான்னு நீ நினைக்காதப்பா இதுக்கு மேலே இன்னும் நாலு அடுக்குகள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிக்கும் போது இந்த உடலை பற்றிய கவலை உனக்கு போயிடும் கவலை போணுச்சுன்னா உடல் பாரம் குறைஞ்சிடும் நீ ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருவே இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா அறிவில் சிறந்தவனுக்கு அறிவில் குறைந்த குறைந்ததை எல்லாம் கொன்று விடலாம் இப்போ அதுதான் கான்செப்ட் ஏன் இந்த உடல் மட்டும்தான் நான் இருக்கும்போது நான் முதல்ல வாழணும் அப்போ நான் முதல்ல வாழணுன்னா அப்போ செடி கொடி மா ப பழங்கள் இதெல்லாம் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு அடித்து நொறுக்கிக்கலாம் வெட்டி தீர்த்துடலாம் இல்லை எனக்கு பணம் வேணும்னா எல்லாத்தையும் வெட்டி தீர்த்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு காசை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் அடுத்தது இது பத்தாதா ஓகே பறவைகள் விலங்குகள் கொன்று அது ஏன்ப்பா இப்போ கொண்ண பாவம் அதெல்லாம் பாவம்லாம் கிடையாது எல்லாமே உடல் தான் உசுறு இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருப்போம் அதுக்கப்புறம் இருக்க மாட்டோம் அவ்வளவு தான் அதனால் என்னால் முடிஞ்சதெல்லாம் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொள்ளுவான் ஆட்டை வெட்டு மாட்டை வெட்டு எக்ஸ்போர்ட் பண்ணு பணத்தை கொண்டா வீட்டில் வைக்க தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிற மனப்பக்கம் எப்போ வரும் இந்த உடல் மட்டும்தான் நினைக்கும் போது வரும் அடுத்தது இதுவும் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு வச்சிங்க வெட்டுறதுக்கு எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்ணுவான் அவனாம் என்ன ம அந்த மனசெல்லாம் என்னத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இந்த பிச்சைக்காரனாம் என் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அவனெல்லாம் கொண்டான் என்ன அவன் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதன் மனிதனையும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவான் இது இதெல்லாம் தேவையில்லை நான் புத்திசாலி நான் முதல்ல வாழணும் இந்த பூமியில் வாழ்ந்தால் என்ன வாழாட்டி என்ன அப்போ கடைசியாக என்ன வரும்னா மனிதன் மனிதனை அடிப்பான் என் மதம் பெருசு என் என் மதத்தை நீ வந்து ஒத்துக்கிறியா இல்லையா உன் கழுத்தை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி வெட்ட ஆரம்பிப்போம் அப்போது அறிவில் சிறந்தது அறிவில் குறைந்ததை கொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும் இந்த உடல்தான் நான் யாரெலாம் நினைக்கிறாங்களோ அப்போ இந்த சிந்தனைகள் எல்லாம் அவங்கக்கிட்ட வரும் இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்னென்னா நீங்கள் இந்த ஐந்து கோஷங்களை உணர்வு பூர்வமாக உணரும்போது கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நல்லதாக தெரியும் நான் ரொம்ப சின்ன ஒரு புள்ளியிலையும் புள்ளி அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துன்னா இது ஒன்றுமே நான் ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளார வரும் சரி மீண்டும் அடுத்த க்ளாஸில் ரெண்டாவது லேயர்னு சொல்கிறாங்க பிராணமய கோஷம்னு சொல்கிறாங்க அது என்னன்றத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி